அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். கடந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை பற்றி விரிவாக காணலாம். இது என்று முதல்வர். டிசம்பர் 6ஆம் தேதி ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 6, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டத்தின் கீழ் 225 ரூபாய் மானிய விலையில் மாடித்தோட்ட தளைகளையும் ஊரக பகுதிகளில் காய்கறி தோட்டம் அமைப்பதை ஊக்குவிப்பதற்காக 15 ரூபாய்க்கு 12 வகை காய்கறி விதை தளைகளையும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஊட்டச்சத்து தளைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 25 ரூபாய்க்கு 8 செடிகள் அடங்கிய ஊட்டச்சத்து தளைகளையும் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இத்திட்டங்களில் பயன்பெற விரும்பும் பொதுமக்கள் tnhorticulture.tn.gov.in/kit/ என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பித்து சத்தான காய்கறிகள், பழங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு மூலிகைகளை உட்கொள்ளும் வாய்ப்பினையும் ஊக்கந்தரும் பொழுதுபோக்கும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் காவல்துறை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் குழந்தைகள் மீதான குற்றத்தடுப்பு நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒலி ஒளி கட்டமைப்புடன் கூடிய 2 பல்நோக்கு பயன்பாடு விழிப்புணர்வு வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இவ்வாகனம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளுதல் மட்டுமின்றி சூழ்நிலைக்கு ஏற்ப அனைத்து சட்டம் மற்றும் ஒழுங்கின் பணிகளுக்கும் அவசர காலங்களில் நடமாடும் கட்டுப்பாடு அறையாக செயல்படும் வகையிலும் அடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு பணிகளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் 1 சென்னை பெருநகர காவல் ஆணையர், மற்றொன்று சட்டம் மற்றும் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி தமிழகத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட கரையோர பகுதியான மணலி புதுநகர் வடிவுடையம்மன் நகரில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து அப்பகுதி மக்களிடம் நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் தேவைகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் அப்பகுதி மக்கள் சீரமைப்பு பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாகவும், அத்தியாவசிய பொருட்கள் தடையில்லாமல் கிடைத்து வருவதாகவும், நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் அவர்களை நேரடியாக ஆய்வு செய்து தங்களுக்கு மனநிறைவை தருவதாகவும் தெரிவித்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பகுதியில் மழை வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பின்னர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் வெள்ளிவாயில் ஊராட்சி கொசஸ்தலை ஆற்று பகுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து கொசஸ்தலை ஆற்றில் இருந்து உபரிநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகாத வண்ணம் நடவடிக்கை எடுத்திட நீர்வளத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். டிசம்பர் 6ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி ஒடுக்கப்பட்டோரின் குறித்து அவர் தம் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட அறிவுச்சுடர் பாபா சாஹிப் அம்பேத்கர் நினைவு நாளில் அவர் காட்டிய வழியில் சமத்துவமும் சமூக நீதியும் மேலோங்கி நிற்கும், இந்தியாவை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்லூரியில் ஈர நிலத்தை தமிழ்நாட்டின் 16ஆவது பறவைகள் காப்பகமாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சூழ்நிலையில் பாதுகாப்பில் தனி அக்கறை செலுத்தி வரும் கழக அரசில் போடப்பட்டுள்ள இந்த ஆணை பல்லுயிர் மற்றும் பறவைகள் பாதுகாப்பில் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். டிசம்பர் 7ஆம் தேதி வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் கட்டிடங்களை திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றி தற்போது காணலாம். டிசம்பர் 7, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 7ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் சென்னை, மதுரை, கடலூர், திருநெல்வேலி, வேலூர், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய மண்டலங்களில் 14 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 11 சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பதிவாளர் அலுவலக கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பதிவுத்துறையின் மென்பொருளோடு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சொத்து வரி பெயர் விவரங்கள் அடங்கிய மென்பொருளும், சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் தண்ணீர் வரி மென்பொருளும், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மின்கட்டணம் செலுத்துவோர் விவர மென்பொருளும் இணைக்கப்பட்டுள்ளன. சார்பதிவாளர் அலுவலகத்தில் சொத்து பரிவர்த்தனை நடக்கும் போது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும், சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சொத்து வரி ரசீது, தண்ணீர் வரி ரசீது மற்றும் மின்கட்டண ரசீது தொடர்பான பெயர் மாற்ற விவரங்கள் தானாகவே இணைய வழியாக அனுப்ப ஏதுவாகும் திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் பதிவுத்துறையில் பணிபுரிந்து பணிக்காலத்தில் அமரத்துவம் அடைந்த 15 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு
இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். டிசம்பர் 7 தேதி தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சிட்கோ தொழில்மனைகளின் விலையை குறைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 7 தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் நகராட்சி இரும்புலியூர் வன்னியன்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ளத் தடுப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து அப்பகுதி மக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட நிவாரணப் பணிகளில் விவரங்கள் மற்றும் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் முடிச்சூர் ஊராட்சி அமுதம் நகரில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ளத் தடுப்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அமுதம் நகரில் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வடிவதற்கு வெளிவட்ட சாலையில் உள்ள அடையார் ஆற்றுப்பாலத்தினை அகலப்படுத்த வேண்டும் என்றும் அமுதம் நகரில் தேங்கும் மழை நீரை அடையார் ஆற்றுப்பாலத்தில் சேர்க்கும் வகையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கால்வாய் நிரந்தரமாக அமைத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து முடிச்சூர் ஏரியிலிருந்து வரும் கூடுதல் நீரை சிக்கனாயேரி வழியாக அடையார் ஆற்றில் இணைக்கும் வகையில் திறந்தவெளி கால்வாய் அமைத்திடவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சி PTC குடியிருப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து அப்பகுதி மக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட நிவாரணப் பணிகளில் விவரங்கள் மற்றும் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் மகாலட்சுமி நகர் மேம்பால பகுதியில் நீர்வள ஆதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட வெள்ளத் தடுப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இறுதியாக தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மன்னூரான் குளத்தில் அமைந்துள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது சுத்திகரிப்பு நிலையம் தற்போது 90% திறனுடன் செயல்பட்டு வருவதால் தாம்பரம் மாநகராட்சியில் புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளையும் சுத்திகரிப்பு நிலையத்தை இணைத்து முழு திறனுடன் செயல்பட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கூற்றுடன்று மேல்வரியும் தம்முயிருக்கு அஞ்சாது கூடி எதிர் நிற்கும் ஆற்றலான நம் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினரின் நல்வாழ்விற்காக மனமுவந்து தாராளமாக நிதியளித்து நம் வணக்கத்தையும் நன்றியையும் காணிக்கையாக்குவோம் என்று ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபிளாக் டே நாளில் கேட்டுக்கொள்கிறேன் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். குமரி மாவட்டத்தில் மீன் விற்பனை செய்து வந்த தாய் ஒருவரை பேருந்து நடத்துனர் இறக்கிவிட்டதாக கூறப்படும் நிகழ்வானது என்னை அதிர்ச்சியடைய வைத்தது. மகளிர் மேம்பாட்டுக்காக கட்டணமில்லா உரிமைச் சீட்டை வழங்கி அதை நடத்துனர்கள் திறம்பட செயல்படுத்தி வரும் இக்காலத்தில் ஒரு நடத்துனரின் இச்செயல் கண்டிக்கத்தக்கதாக உள்ளது. எல்லோரும் சமம் என்ற பரந்த உள்ளத்துடன் நம் அனைவரது எண்ணமும் செயலும் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். டிசம்பர் 8 தேதி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 44 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 8 தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 8, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 8 தேதி தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 533 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 44 முடிவுற்ற திட்டப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் 2 முன்கள பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவித்தொகையாக தலா 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை டிசம்பர் 8 தேதி தலைமைச் செயலகத்தில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி டிசம்பர் 3 தேதி அன்று புதுடெல்லியில் ஒன்றிய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் உரிமை ஏற்றத்திற்கான தேசிய விருது வழங்கும் விழாவில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் விருது வழங்கப்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாற்றுத்திறனாளிகள் சந்தித்து விருதுகளை காண்பித்து பெற்றார்கள். 2003 மின்சார திருத்த சட்டத்தில் ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள சட்ட திருத்த முன்வடிவை நிறுத்தி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு டிசம்பர் 8 தேதி கடிதம் எழுதியுள்ளார். இந்த சட்ட திருத்தம் தனியார் மின் விநியோக நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் பொதுத்துறை நிறுவனங்களை பாதிக்கும் வகையிலும் இருப்பதோடு மாநில அரசு நிறுவனங்களின் செயல்பாடுகளை தலைவிடுவதாகவும் உள்ளதால் இந்த சட்ட திருத்த முன்வடிவு திரும்ப பெறுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 8 தேதி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாடிக்குப்பம் ரயில் நகரில் அமைந்துள்ள தரைப்பாலம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ளத்தடுப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கனமழையால் பழுதடைந்துள்ள தரைப்பாலத்தை சீரமைக்கும் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 93 மீட்டர் நீளம் கொண்ட உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ளவும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் கழுகு பிரதான சாலை DTP காலனியில் கொரட்டூர் ஏரி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ளத்தடுப்பு பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
மேலும் கொசஸ்தலையாற்று வடிநிலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ரயில்வே பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் கான்கிரீட் தரைத்தளத்துடன் கூடிய வெள்ள தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடித்திட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வின் போது மழைக்காலங்களில் அம்பத்தூர் பகுதியில் மழைநீரை தேங்காத வண்ணம் உபரி நீரை கொரட்டூர் ஏரி கொண்டு செல்ல கூடுதலாக ஒரு சிறு பாலம் அமைக்க, பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் மற்றும் இரண்டு வெள்ள சீராக்கி அமைக்க பொதுப்பணித்துறைக்கும் உத்தரவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 8 தமிழ் அறிஞர்கள் புலவர் சி ராசு, சிலம்போலி சு செல்லப்பன், முனிவர் தோ பரமசிவன், புலவர் இளங்குமரனார், திரு முருகேசன் பாகவதர், திரு சங்கரவள்ளி நாயகம் ஆகியோரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு நூல் உரிமை தொகையாக மொத்தம் ₹80 லட்சத்தை அவர்களின் குடும்பத்தாரிடம் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 8 தலைமைச் செயலகத்தில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதி வழங்கும் வகையில் சென்னை மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்த 10 நபர்களின் குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரண நிதிக்கான காசோலைகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 8 தலைமைச் செயலகத்தில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பில் சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகள் திருமணத்திற்கு திருக்கோவிலில் திருமண செய்திட கட்டணமில்லா திருமண திட்டத்தை மாற்றுத்திறனாளி மணமகன் எஸ் சுரேஷ்குமார் மற்றும் மணமகள் மோனிஷா ஆகியோருக்கு திருக்கோவிலில் திருமணம் செய்திட கட்டணமில்லை என்ற உத்தரவினையும் மணமக்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் உடன் பரிசு பொருட்களையும் வழங்கி வாழ்த்தினார். முப்படை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் திரு பிபின் ராவத் அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான செய்தி அறிந்ததும் டிஃபென்ஸ் சர்வீஸ் அலுவலர்கள் கல்லூரிக்கு நேரில் சென்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். முப்படை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் திரு பிபின் ராவத் அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான செய்தி அறிந்ததும் நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள டிஃபென்ஸ் சர்வீஸ் அலுவலர்கள் கல்லூரிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று லெப்டினன்ட் ஜெனரல் திரு ஹாலோன் அவர்களிடம் இந்திய முப்படை தலைமை தளபதி அவரது துணைவியார் மற்றும் ராணுவ உயர் அலுவலர்கள் விபத்துக்குள்ளாகி வீர மரணம் அடைந்தது குறித்து கேட்டறிந்து தனது இரங்கலை தெரிவித்தார். மேலும் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ள முப்படை தலைமை தளபதி ஜெனரல் திரு பிபின் ராவத் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அங்குள்ள குறிப்பேட்டில் தாய் திருநாட்டின் வீர திருமகன் விபத்தில் உயிரிழந்ததற்கு நாடு அடைகிற துன்பத்தில் நானும் இணைந்து எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது இரங்கல் குறிப்பை பதிவு செய்தார். டிசம்பர் 9 முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் திரு பிபின் ராவத் அவர்களின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 9 நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 9, 2021 டிசம்பர் 9 தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் திரு பிபின் ராவத் அவருடைய மனைவி மற்றும் 11 ராணுவ வீரர்களின் உடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களின் துணைவியார் திருமதி பவானி அம்மாள் அவர்களின் மறைவிற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 9 சென்னையில் நடைபெற்ற திரைப்பட நடிகர் திரு ரகுமான் அவர்களின் மகள் ருஷ்டா ரகுமான், அல்தாப் நவாப் ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பசுமை கூடை மரக்கன்றுகளை வழங்கி மணமக்களை வாழ்த்தினார். டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து செய்தி வெளியிட்டார். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 10 நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 10, 2021 டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் நாளை முன்னிட்டு அனைத்து மக்களுக்குமான அடிப்படை உரிமைகளும் தேவைகளும் எவ்வித பாகுபாடுமின்றி நிறைவேற்றப்பட வேண்டும். இதுவே மனித உரிமை தத்துவம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 அன்று உலக மனித உரிமைகள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆல் ஹியூமன் ஆல் ஈக்குவல் என்பதை இவ்வாண்டுக்கான மனித உரிமைகள் நாள் முழக்கமாக ஐநா அறிவித்துள்ளது. இதையே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றும் யாவரும் கேளீர் என்றும் தமிழ் நிலம் தாங்கி நிற்கிறது சுயமரியாதை என்னும் பெயரில் வளர்த்து வந்துள்ளது. அடிப்படை ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டிடவும் ஒவ்வொருவரின் சுயமரியாதை பாதுகாத்திடவும் உறுதியேற்போம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிசம்பர் 10 தலைமைச் செயலகத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறை சார்பில் சென்னை பள்ளிக்கரணையில் 2.5 ஹெக்டேர் நிலப்பரப்பில் ₹20 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சதுப்பு நில சூழலியல் பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் நவி மும்பை தமிழ்ச்சங்கத்துக்கு கட்டடம் கட்ட 25 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் திருக்குறள் முற்றுதல் செய்த மாணவர்களுக்கு எண்ணிக்கை உச்சவரம்பை நீக்கி உயர்த்தப்பட்ட பரிசுத் தொகை வழங்கும் அடையாளமாக 9 மாணவர்களுக்கு பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிசம்பர் 10 தலைமைச் செயலகத்தில் புதுநெறி காட்டிய புலவன் பாரதி குறித்த ஆய்வாளர்கள்
பெரியசாமி தூரன், ரா ஆ பத்மநாதன், தோமுசி ரகுநாதன், இளசை மணியன் ஆகியோரின் நினைவாக அவரது குடும்பத்தாருக்கும் திரு சீனி விஸ்வநாதன், பேராசிரியர் ஏ மணிகண்டன் ஆகியோருக்கும் விருது மற்றும் பரிசு தொகையினை வழங்கினார். அடுத்த 10 ஆண்டுகளில் காடு மற்றும் மரங்களின் பரப்பளவை 23.98% பிறந்து 33% உயர்த்தும் நோக்கத்துடன் பசுமை தமிழ்நாடு திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தேர்தலின் போதே தமிழ்நாட்டின் பசுமை பரப்பை உயர்த்துவது பற்றிய தொலைநோக்கு ஆவணத்தில் அறிவித்திருந்தேன். அரசாணை வெளியே அதற்கு கால்கோள் இடப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நம் மண்ணுக்குரிய மரக்கன்றுகளை மாநிலமெங்கும் நடும் பசுமை தமிழகம் இயக்கம் உயிர்கொள்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 10 கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சபாபதி தெருவில் 2 மாடி குடியிருப்பு வீட்டின் முதல் தளம் இடிந்து விழுந்த விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வள்ளியம்மை தெருவில் பொதுமக்களை சந்தித்து அவர்களது தேவைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் வெள்ளத்தடுப்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு தேங்கிய மழை நீரை விரைவாக அகற்றுவதற்கு நன்றி தெரிவித்தார்கள். மேலும் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் தொடர்பான பிரச்சினையை சீர் செய்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அப்பகுதி மக்களின் கோரிக்கையினை துரிதமாக களைவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தொடர்புடைய அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் GKM காலனி 11வது தெருவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து அவர்களது தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் சிவ இளங்கோ சாலையில் உள்ள வண்ணான்குட்டையை பார்வையிட்டு குட்டையில் கழிவுநீர் கலக்காமல் இருக்கவும் அப்பகுதியில் மழைநீர் தேங்காமல் வெளியேறவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் கொளத்தூர் வெங்கடேஸ்வர நகரில் உள்ள ஸ்கை மஹால், லட்சுமண நகர், அக்பர் சதுக்கம் மற்றும் ஜெயராம் நகர் 1வது பிரதான சாலை ஆகிய இடங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். டிசம்பர் 11 சேலம் மாவட்டத்தில் அரசின் பல்வேறு புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 11 நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 11, 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 11 சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் நமக்கு நாமை திட்டம் மற்றும் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஆகிய புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து 38.53 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 83 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து 54.01 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 60 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 30,837 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் 168.64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திராவிட இயக்கத்துடைய வரலாற்றில் இந்த சேலம் ஒரு மிகப்பெரிய பங்கை பெற்றிருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம், அண்ணாதுறை தீர்மானம் என்று தலைப்பிட்டு வந்த தீர்மானம், அதுதான் நீதி கட்சியானது திராவிட கழகமாக பெயர் மாற்றம் பெற்றதும் இந்த சேலம் மாநகரம்தான். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு மகத்தான பெருமையும் இந்த சேலத்துக்கு உண்டு. தமிழின தலைவர், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சில ஆண்டு காலம் வாழ்ந்த ஊர் தான் இந்த சேலம். 1949-50 ஆண்டுகளில் அந்த காலகட்டத்தில் சேலம் கோட்டை பகுதியில் அபிப் தெருவிலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படை பார்த்தா நான் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அதுதான் எனக்கு பெருமை. வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினரும் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளருமான மறைந்த திரு வீரபாண்டி ஆர் ராஜா அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 11 மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களின் துணைவியார் திருமதி பவானி அம்மாள் அவர்கள் மறைந்ததையொட்டி விருத்தாச்சலத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, திறம்பாட வந்த மரவன், அறம்பாட வந்த அறிஞன், படரும் சாதி படைக்கு மருந்தாம் மகாகவி பாரதியாரின் 140வது பிறந்தநாள் என்று தமிழுக்கு தொண்டு செய்த அப்பைந்தமிழ் தீர்ப்பாகனின் நினைவை போற்றிடும் நமது அரசின் முயற்சிகள் என்றும் தொடர்ந்திடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். டிசம்பர் 12 தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை பற்றி தற்போது விரிவாக காணலாம். டிசம்பர் 12, 2021 உள்ளார்ந்த அன்புடன் பழகிடும் இனிய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 72வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் அவர் இன்னும் பல ஆண்டுகள் தமிழ் மக்களை தன்னிகரற்ற தனது திரையாளுமையால் மகிழ்விக்கவும் நல்ல உடல் நலத்துடன் திகழவும் விளைகிறேன் என்று ட்விட்டர் பதிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் என்று முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.